அதாவது உபவாசம் என்பது டோட்டலாக என் மாம்சத்துக்குரியதை மறந்துவிட்டு என் ஆத்மா தேவனோடு கூட கலப்பது. நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தேவ சமூகத்துக்கு நீங்கள் ப்ரேயருக்கு போயிட்டீங்கன்னா எப்போ நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிருக்கும், உங்களுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்களே யோசிப்பீங்க 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு. நான் ஒரு பரிசுத்தவானை பற்றி கேள்விப்பட்டேன், அவர் வெளியூர்லேருந்து சென்னைக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தபோது காலையில் அந்த பரிசுத்தவானுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க, அவர் கையை உயர்த்தி நிற்கிறார் ஒரு பொசிஷனில் சார், அவர் பக்கத்தில் காஃபியே டேபிளில் வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. திருப்பியும் மத்தியானம் ஒரு 9 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட்டை கூப்பிடலான்னு போகிறாங்க, அதே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறாரு. அந்த பொசிஷன் மாறல, இன்னும் மாறல, அது அவரை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியுது, அவர் அப்படியே தான் நிற்கிறார். திருப்பி வந்துட்டாங்க, 1 மணிக்கு போகிறாங்க, அதே பொசிஷனில் அப்படியே நிற்கிறாரு. திருப்பி ஒரு 1:30-2 மணிக்கு அவர் எழுந்திரிச்சு ப்ரேயரை முடிச்சுட்டு வந்து கேட்குறாரு, ஹே 6 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அப்படிங்கிறாரு. 6 to 12 இருந்திருக்காரு. இதுதான் உன் சரீரம், பசி இல்லை, தாகம் இல்லை, எதை பற்றியும் யோசனை இல்லை, ஸ்பிரிட்டு கர்த்தரோட கலந்துருச்சு. இதுதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதாவது புசிப்பையும் கொடுப்பையும் மறக்கிறத விட எல்லாத்தையுமே மறந்து வேலைகள், இந்த சரீரத்துக்குரிய எதை பற்றின காரியமும் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது, அப்படியே காடோட. சிலர்லாம் டைம் பார்த்துக்கிட்டே ப்ரேயர் பண்ணுறாங்க, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் இந்த ப்ரேயரை குறை சொல்லலை, இது ஃபாஸ்டிங் ஆகாது. ஸோ நீங்கள் இருக்கிறோன்னு முடிவு பண்ணுறீங்களா, யாருக்கும் தெரியாமல் நல்ல டைம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்காந்து 1 மணி நேரம்னா கூட அந்த 1 மணி நேரம் உங்கள் மாம்சத்துக்கு கொஞ்சம் ஓரத்தை வச்சுட்டு உங்கள் ஸ்பிரிட்டில் கர்த்தரோட மூவ் பண்ணுங்கள். அந்த 1 மணி நேரத்தில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் ஃப்ளஷில் 10 மணி நேரம் ஜோம் பண்ணால் கூட வராது.